அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் பச்சிளங்குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி வணக்கம், முழு விவரங்கள். அகிலா, இந்த வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அறவட்லா மலை கிராமத்தை சேர்ந்த சின்ன கோவிந்தன் தம்பதியருக்கு கடந்த 27ஆம் தேதி இரவு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஆண் குழந்தை பிறந்த நிலையில், நேற்று 31ஆம் தேதி காலை மகப்பேறு வார்டில் இருந்த குழந்தையை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் கடத்தி சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் 2 DSP கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தேடுதல் பணியானது விறுவிறுப்பாக நடந்து வந்தது. இந்த நிலையில் 24 மணி நேரத்திற்குள்ளாக ஆண் குழந்தையை, அதாவது வேலூர் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை கடத்தி சென்ற அந்த பெண் வேலூர் அடுத்த இடையன்சாத்து பகுதியை சேர்ந்த. அந்த இடையன்சாத்து பகுதி என்பது அடுக்குமறைக்கு அந்த மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியை சேர்ந்த அந்த ஜெயந்திமாலா என்ற பெண் வந்து குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இந்த நிலையில் ஜெயந்திமாலா குழந்தையை கடத்தி அந்த குழந்தையை கட்டை பையில் வைத்துக் கொண்டு, அசாதாரணமாக எதுவும் நடக்காதது போல் அந்த துணி பையை எடுத்துக்கொண்டு செல்வது போல் செல்லும் சிசிடிவி காட்சி வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. ஜெயந்திமாலாவை கைது செய்த விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரில் ஒருவருக்கு விற்பனை செய்ததாகவும் தெரிய வந்த நிலையில், பெங்களூருக்கு விரைந்து சென்ற அந்த தமிழ்நாடு வேலூர் போலீசார் அங்கு குழந்தையை மீட்டனர். இதில் ஜெயந்திமாலா உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் இருந்து அந்த குழந்தையை கடத்தி அந்த கட்டை பையில் வைத்து செல்லும் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி. முரளி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.